மகாராணி எலிசபெத். ஆமா, இவ பெரிய எலிசபெத் ராணி அப்படின்னு நம்ம ஊர்ல கேலி கிண்டல் பண்ணி பாத்திருப்போம். அந்த மகாராணி எலிசபெத் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாமா? வாழ்க்கை ரொம்பவே விசித்திரமானது அப்படின்றதுக்கு உதாரணம் பிரிட்டிஷ் மகாராணியுடைய வாழ்க்கை. 1926 ஏப்ரல் மாதம் 21 லண்டன் மாநகரில் இருக்கிற மேஃபேரில 17 ப்ரூட்டன் தெருவில் அதிகாலை 2:40 அவர் பிறந்தப்ப அந்த குழந்தை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட சக்கரவர்த்தினியாக ஒரு நாள் முடிசூட போறாங்க அப்படின்றது அவங்க பெற்றோர்கள் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. தந்தை யார்க் பிரபு இளவரசர் தானே தவிர பட்டத்து இளவரசர் கிடையாது. அவருடைய மூத்த சகோதரரான வேல்ஸ் இளவரசர் தான் அடுத்ததாக பட்டத்துக்கு வர வேண்டியவர். 5 ஜார்ஜ் மன்னர் இறந்ததுக்கு அப்புறம் பட்டத்துக்கு வந்த வேல்ஸ் இளவரசர் 8 எட்வர்ட் அப்படின்ற பட்டம் சூட்டப்பட்டார். ஆனா 326 மட்டுமே அவரால் அந்த பதவியில இருக்க முடிஞ்சது. வாலஸ் சிம்சன் என்கிற அமெரிக்க பெண்மணி 2 விவாகரத்து செய்து கொண்டவர். அவரை மனம் முடிக்க 8 எட்வர்ட் தீர்மானிச்சப்ப பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமே அதிர்ந்தது. 2 விவாகரத்து செய்து கொண்டவரை ராணியாக ஏற்றுக்கொள்ள பிரிட்டிஷ் பாராளுமன்றமும் தயாரால, மக்களும் தயாரால. அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து கிறிஸ்தவ திருச்சபைக்கு பிரிட்டிஷ் அரசர் தான் தலைவர். பிரிட்டிஷ் அரசர் விவாகரத்து செய்து கொண்ட ஒருவரை அவரோட முன்னாள் கணவர்கள் உயிர் வாழும் போதே திருச்சபையின் விதிகளை மீறி திருமணம் செய்து கொள்வது எப்படி அப்படின்ற விவாதம் வந்தது. காதலா அரச பதவியா அப்படின்ற கேள்வி வந்தபோது காதலுக்காக தன்னுடைய அரச பதவியே துறக்க தீர்மானித்தாரு 8 எட்வர்ட் மன்னர். பிரிட்டிஷ் சரித்திரத்திலேயே மிக குறைந்த நாட்கள் மட்டுமே அரசராக இருந்தவர் வின்சர் பிரபு என்று பின்னால் அழைக்கப்பட்டாரு 8 எட்வர்ட் மன்னர். இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா இவரோட தலையில மகுடம் 1 கூட சுட்டப்படவே இல்லை. 8 எட்வர்ட் பதவியை துறந்ததால அவரது இளைய சகோதரரும் யார்க் இளவரசருமான ஆல்பர்ட் அரசராகப்பட்டார். 6 ஜார்ஜ் என்கிற பெயர்ல மணிமுகடம் சூட்டிக் கொண்ட யார்க் இளவரசர் ஆல்பர்ட்டின் மூத்த மகள் தான் எலிசபெத். எதிர்பாராத விதமா தந்தை அரசானது கூட இங்க அதிசயம் இல்ல. அவருக்கு ஆண் வாரிசு இல்லாமல் போனதும் மூத்த பெண்ணான எலிசபெத்தின் தலையில மணிமுகடம் சூட்டப்பட்டதும் தான் இங்க பேரதிசயம். இப்ப சொல்லுங்க, வாழ்க்கை மிகவும் விசித்திரமானது அப்படின்றது உண்மைதானே? பிரிட்டிஷ் ராஜ குடும்பத்தின் சரித்திரத்தில் மிக அதிகமான காலம் பதவி வகித்த பெருமைக்குரியவர் விக்டோரியா மகாராணியார் தான். 1837 June 20 பட்டம் சூட்டப்பட்ட விக்டோரியா மகாராணி 1901 January 22 அவர் மறைவது வரை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட மகாராணியா இருந்திருக்கிறாரு. 63 7 பிரிட்டிஷ் மகாராணியாக இருந்த அவரது பதவி காலம் தான் பிரிட்டிஷ் ராஜவம்சத்திலேயே மிக அதிகமான பதவி காலம். உலக சரித்திரத்துல மிக அதிக காலம் பதவி வகித்த மகாராணி அப்படின்ற பெருமையும் விக்டோரியா அரசியை தான் சேர்ந்திருந்தது. 6 ஜார்ஜ் மன்னரின் மறைவை தொடர்ந்து 1953 June 2 பட்டத்துக்கு வந்த 2 எலிசபெத் மகாராணி 2022 பட்டத்துக்கு வந்த 70 அவர் கொண்டாடி இருக்கிறாரு. விக்டோரியா மகாராணியாரின் சாதனையை முறியடித்து உலகம் சரித்திரம் படைச்சார் அவர். 70 ஆட்சி செய்த ஒரே பிரிட்டிஷ் மகாராணியாக 2 எலிசபெத் மகாராணி திகழ்ந்தார். 2 எலிசபெத் மகாராணி விக்டோரியா மகாராணியை போல இல்லாம தனது கணவரான எடின்புரோ பிரபு பிலிப்புடன் வாழ்ந்து வந்தது அதை விட சிறப்பு. தங்களது மகாராணியார் எடின்புரோ பிரபுவுடன் 100 வாழ வேண்டும் அப்படின்னு பிரிட்டிஷ் குடிமக்கள் பலரது விருப்பமாக இருந்த நேரத்துல பிரிட்டிஷ் மகாராணியார் 2022 September 8 இயற்கை அடைந்தார். நீண்ட காலம் ஆட்சி செய்த அரசி தனது 96 ஸ்காட்லாந்தில் உள்ள பால்மோரல் கோட்டையில இறந்து போனார். பிரிட்டிஷ் ராஜ குடும்பத்துல இனி அடுத்து எத்தனை மகாராஜாக்கள் மகாராணிகள் வந்தாலும் இவருடைய உலக சாதனையை முறியடிப்பது சந்தேகம்தான். மகாராணி 2 எலிசபெத் அவர்கள் பற்றிய சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸையும் சில புகைப்படங்களையும் இப்ப நம்ம பார்ப்போம். மகாராணி எலிசபெத் தன்னோட சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஆடம்பரமான வாழ்க்கையை மட்டுமே தான் வாழ்ந்திருக்காங்க. எப்பவுமே மகாராணி தன்னோட இடது கையில ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருப்பாங்களாம். அது பர்ச்சேஸ்க்கு மட்டும் இல்ல, அவங்களுடைய செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும்.
அவங்க பேகோட ஒவ்வொரு அசைவுக்கும் நிறையவே காரணம் இருக்குன்னு சொல்றாங்க. ராணி அணிந்திருந்த பல உடைகளும் பல கோடி விலை மதிப்பு இருக்கிறது. அவை 40 லட்சத்துல இருந்து 2 கோடி வரை மதிப்புள்ளதாக இருந்திருக்கு. பிரிட்டிஷ் ராணிக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு குதிரை சவாரி. அவருடைய செல்ல குதிரையின் பெயர் பர்மஸ். அடிக்கடி பர்மஸ்ல ஏறி விண்சர் கோட்டையை வலம் வருவார் எலிசபெத் ராணி. கார்கி என்ற நாய் இனத்தை ரொம்பவே பிடிக்குமா. சுமார் 30 கார்கி நாய்களை செல்ல பிராணிகளாக அவர் வளர்த்திருக்கிறாரு. யானை, ராட்சத ஆமைகள், ஜாக்வார், ஸ்லாத்ஸ் ஆகியவற்றையும் வளர்த்திருக்கிறாரு. எலிசபெத் திறமையான வாகன ஓட்டி மட்டும் இல்லாம மெக்கானிக்கும் கூட. 2 போரின் போது எல்லையோர துணை ராணுவத்துல பணிபுரிந்த அனுபவமும் அவருக்கு இருக்கு. இந்தியாவின் ஆங்கில ஆட்சி காலத்துல எடுத்து செல்லப்பட்ட கோகியூர் வைரம் 2 எலிசபெத் ராணியோட கிரீடத்துல இருந்தது. அது இப்போ ராணியோட மூத்த பையன் சார்ல்ஸ் கிங் ஆனதால அவரோட மனைவியான கேமிலா கிட்ட அது இருக்கு. இதோட மதிப்பு 2 லட்சம் கோடி மதிப்புன்னு சொல்றாங்க. குழந்தை பருவத்தில் ராணி எலிசபெத். 1940 விண்சர் மாளிகையில் ராணி புகைப்படம். தனது 13 முதலே தன் கணவர் பிலிப்ரவை அவருக்கு தெரியும். 1947 திருமணத்தின் போது ராணி எலிசபெத். பிலிப் தம்பதியர், குழந்தைகள், இளவரசர் சார்ல்ஸ், இளவரசி ஆனியுடன் உள்ள புகைப்படம் இது. இந்த பதிவை பார்க்கும் போது வாழ்ந்தா ராணி மாதிரி வாழணும்னு தோணுதுல? உண்மைதாங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல நம்ம சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்படிக்கு உங்கள் சிண்ட்ரெல்லா. And God bless all of you for willing to share in it.